சட்டமன்ற சட்ட திருத்தம் ஆட்சியாளர்கள் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கவனமாக வரையப்படும். செயற்கை நுண்ணறிவை கொண்டு நூதன மோசடிகள், விழிப்புடன் இருக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். பகடிவதை தனி சட்டத்தை ஏற்றுவது குறித்து தொடர்புடைய தரப்புகளுடன் அரசு ஆலோசனை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கோகில்வாணி கிருஷ்ணன். துல்லியமும் கவனமும் தேவை. 1965 ஷரியா நீதிமன்ற சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படுவதில் அரசுக்கு ஆட்சியாளர்கள் விடுத்திருக்கும் நினைவுறுத்தல் அது. பேராட்சியாளர் சுல்தான் நசரின் முயிஷுடின் ஷா கடந்த வார சந்திப்பின் போது அவ்வாறு அறிவுறுத்தியதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசிய ஷரியா சட்டத்தையும் நீதி பரிபாலனத்தையும் மாண்புற செய்யும் மாநாட்டை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். சட்டம் 335 திருத்துவது தொடர்பில் மலேசிய இஸ்லாமிய சமய விவகாரத்துக்கான தேசிய மன்றத்தின் தலைவருமான சுல்தான் நஸ்ரின் முய்சுடினை கடந்த வாரம் சந்தித்ததாக அவர் கூறினார். அந்த சட்ட திருத்தத்துக்கு இதுவரை எதிர்ப்போ சிக்கலோ இல்லை. அது குறித்து தொடர்புடைய தரப்புகளுடன் மேற்கொள்ளப்பட்ட சந்திப்பின் விவர தொகுப்பை அரசு அடுத்த மாதம் தாக்கல் செய்யும் என்றும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். பல்வேறு நன்மைகளுக்கு ஊடே மோசடிகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது நவீன தொழில்நுட்பம். அவ்வகையில் செயற்கை நுண்ணறிவை கொண்டு உருவாக்கப்படும் பொய் தோற்ற காணொளிகளை கண்டு ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசில் நினைவுறுத்தினார். ஏஐயை பயன்படுத்தும் அந்த நூதன மோசடிகள் புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாட்டின் நட்சத்திர பாடகி டத்து சிட்டி நூர் ஹலீசா தொலைபேசியில் உரையாடுவது போன்ற பொய்யான காணொலி வெளிவந்திருப்பதை அமைச்சர் சுட்டினார். ஏஐ டீப்ஃபேக்கை பயன்படுத்தி மோசடிகள் பரவலாகி இருப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்பை ஏற்படுத்துமாறு ஆர்டிஎம்ஐயும் பிர்னாமாவையும் அவர் கேட்டுக்கொண்டார். சமூக ஊடகங்களில் செயற்கை நுண்ணறிவை கொண்டு உருவாக்கப்படும் ஆபத்துகள் பற்றி கலந்துரையாட தொடர்புடைய தரப்புகளுடன் இம்மாதம் சிங்கப்பூரில் அவர் சந்திப்பு நடத்தவும் உள்ளார். தொடர்பு அமைச்சின் மாதாந்திர சந்திப்பில் ஃபாமி உரையாற்றினார். இவ்வளவில் வாட்ஸ்அப் உள்ளிட்ட பிணைப்பு தளங்களில் சிறுமைப்படுத்தக்கூடிய தீவிரவாத போக்குடைய கருத்துக்களையும் பின்னூட்டங்களையும் இடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எச்சரித்தார். பேரரசரின் ஆணைக்கு இணங்க அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் சுட்டினார். மக்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க உரிமையுண்டு. ஆனால் அது வரம்புக்கும் பண்புக்கும் சட்டத்துக்கும் உட்பட்டிருக்க வேண்டும் என அவர் நினைவூட்டினார். பிரதமருக்கு கொலை மிரட்டல் உட்பட குற்றம்சங்கள், நெறியற்ற சொற்கள் கொண்ட கருத்துகள் பரப்பப்படுவதையும் ஃபமி அம்பலப்படுத்தினார். MH-17 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவுறுகின்றன. அதில் உயிரிழந்த 298 பேருக்கு நீதியை நிலைநாட்டும் கடப்பாட்டை மதானி அரசு மறு உறுதிப்படுத்தியது. உயிர் இழந்தோருக்கு நீதி கிட்டும் பொருட்டு தொடர்புடைய நாடுகளுடன் இணைந்து அனைத்துலக நிலையில் சட்ட நடவடிக்கைகளை மலேசியா தொடர்வதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். 2014 ஜூலை 14 ஆம்ஸ்டர்டமிலிருந்து கோலாலம்பூருக்கு திரும்பிக் கொண்டிருந்த MH-17 விமானம் கிழக்கு யுக்ரைனுக்கு மீளி தீவிரவாதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. விமானிகள், பயணிகள், பணியாளர்கள் என எல்லா 298 பேரும் அதில் உயிர் இழந்தனர். அல்லா எழுத்துரு கொண்ட காலுறை விவகாரம். விற்பனை செய்த கே சூப்பர் மார்ட் விநியோக நிறுவனமான ஜின் ஜியான் சாங் ஆகியவற்றுக்கு ஷாலாம் செஷன் நீதிமன்றம் தலா 60,000 ரிங்கே தண்டம் விதித்தது. கடந்த மார்ச் மாதம் காலுறை விற்பனை விவகாரத்தில் முஸ்லிம்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாக அந்த இரு நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது.
கே கே சூப்பர் மார்ட்டின் மேலாளர் தி கோக்கியமும் ஜின் ஜியான்சாங் நிறுவனத்தின் இயக்குநர் சோ ஹுயி சானும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி முகமது அனாஸ் மசீர் அந்த தீர்ப்பை வழங்கினார். அல்லாஹ் எழுத்துரு கொண்ட காலுறையை விற்பனை செய்ததன் மூலம் நாட்டில் உள்ள முஸ்லிம்களை அவமதித்ததாக கே கே சூப்பர் மார்ட் தோற்றுநர்களான தத்துஸ்ரீ டாக்டர் சாய் கி கனும் மற்றும் அவரது மனைவி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ஆயினும் அவர்கள் இருவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்தனர். குற்றம் மெய்ப்பிக்கப்படின் ஓராண்டு சிறை அல்லது தண்டம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். ஜோஹோர் பாருவில் மது போதையில் வாகனமூட்டிய ஆடவர் பணியில் இருந்த போலீஸ்காரரை மோதினார். அதில் தூக்கி எறியப்பட்ட அந்த போலீஸ்காரர் பலத்த காயங்களுக்கு இலக்கானார். பர்மாஸ் ஜாயாவை நோக்கி செல்லும் ஜாலான் பந்தாயின் 3.6 கிலோமீட்டரில் அந்த விபத்து நேர்ந்தது. 30 வயது மதிக்கத்தக்க போலீஸ்காரர் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் பணியில் இருந்தபோது அந்த விபத்து நிகழ்ந்ததாக தென் ஜோர்பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரவுப் ஸ்லாமர் தெரிவித்தார். வாகனம் மோதியதில் அவரின் இடுப்பு எலும்பு முறிந்ததுடன் உடம்பின் பல பகுதிகளில் பலத்த காயங்களும் ஏற்பட்டன. வாகன ஓட்டுநருக்கு இடது கையில் காயம் ஏற்பட்ட வேளை அவர் மது அருந்தியது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. ஜோஹோர் மர்சிங்கில் சாலை போக்குவரத்து துறை நடத்திய சோதனையில் 197 வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பல்வேறு சாலை குற்றங்களுக்காக 124 குற்றப்பதிவுகள் வெளியிடப்பட்டன. மோட்டார் வாகன உரிமத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் மற்றும் சாலை விதிமுறைகளை மீறிய சுற்றுலா பேருந்துகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஜோஹோர் பாசேர்குடாங்கில் 14 வயது மகனை வீட்டின் 5 அடியில் தூங்கு வைத்து அவர் நலனை புறக்கணித்ததாக தந்தை மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கடந்த ஜூலை 7 முதல் 9 இடையே அந்த செயலில் ஈடுபட்டதை 56 ரோஸ்லான் அபாஸ் ஒப்புக்கொண்டார். நிபந்தனையின் பேரில் பெறப்பட்ட அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை ஜோஹோர் பாரு சஷ நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த வழக்கு ஜூலை 29 மீண்டும் செவிமடுக்கப்படும். முடங்கி கிடக்கவா முதுமை, கடந்த கால நினைவுகளை அசை போடும் அதே வேளை இளைய தலைமுறையினருக்கு மூத்த குடிமக்கள் பழுத்த பட்டறிவை பகிர்ந்து வழிகாட்டும் பருவம் அல்லவாது. அந்திம காலத்திலும் முதியோர் கம்பீர நடைபோட அதுவே ராஜபாட்டை. 2030 வாக்கில் மூத்த குடிமக்களை பெரும்பான்மையாய் கொண்ட நாடாக மலேசியா உருவாகவிருக்கிறது. அவர்களின் நலன் பேண மதானி அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை வரைந்து வருகிறது. அதற்கு ஆங்காங்கே இயங்கும் சமூக நல அமைப்புகளும் தோள் கொடுக்க மறக்கவில்லை. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் வந்து நிறையா பேருக்கு வந்து உதவி செய்கிறாங்க. அதை தவிர்த்து சில பேருக்கு வந்து இந்தமாரி நல்ல இதுங்களாம் வந்து சேர மாட்டேது. ஸோ அதை முன்னேற்று நாங்கள் வந்து எங்களோட பெருசத்தோட சார்பாக வந்து இந்த பணியை வந்து நாங்கள் மேற்கொள்கிறோம். இதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்நிய தினத்துக்கு வந்து நம்ம வந்து சிறப்பு செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தந்தை தினத்துக்கு வந்து சிறப்பு செஞ்சுருக்கோம். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம வந்து தேசப்பற்ற வந்து நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து தேசிய தின கொண்டாட்டத்தை வந்து செய்திருக்கிறோம். சிப்பாங் சுங்கை பிளைக்கில் பட்டறிவாள் பழுத்து அதனை இளம் தளிர்களுக்கு உரமாய் அளித்து வழிகாட்டிகளாய் விளங்கும் மூத்த குடிமக்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் டத்தோஸ்ரீ நாகேஸ்வரன் ரவி இவ்வாறு உரை நிகழ்த்தினார். வாழும் காலத்திலே பெற்றோர் போற்றப்பட வேண்டும். அவர்கள் மனமகிழ்ந்து வழங்கும் நல்லாசிகளால் இளம் தலைமுறை தழைத்தோங்கும் எனும் மறுக்க முடியாத உண்மைக்கு சான்றாக அமைந்தது அந்த நிகழ்ச்சி. வாசிப்பு மாதம் ஜூலை மாதம் நூல் படித்தோர் கைகளை பிடித்து கொண்டிருக்கின்றன கையடக்க கருவிகள் என்று அருகி வரும் வாசிப்பு பழக்கத்தை மீட்டெடுத்து கற்ற சமுதாயத்தை உருவாக்கும் அரசின் உன்னத பணிக்கு கரம் கொடுக்கிறது ஜெயபக்தியின் புத்தக கண்காட்சி. தொடக்கத்தில் 6 இடங்களில் மட்டுமே நடத்தப்பட்ட இந்த புத்தக கண்காட்சி மக்களுக்கு மேலும் பயனுற வேண்டும் எனும் நன்னோக்கத்தில் 30 இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாண்டு இன்று தொடங்கி 14 ஆகஸ்ட் வரை ஜெயபக்தி நிறுவனம் இந்த புத்தக கண்காட்சியை நடத்துகிறது. இன்றைய நவீன வாழ்க்கை சூழலில் வீட்டிலிருந்தே கையடக்க கருவிகளில் நாம் வாசிக்க முடிந்தாலும் புத்தகத்தை தொட்டு புரட்டி பார்க்கும் மனமகிழ்ச்சி கிட்டுவதில்லை. ஆய்வு செய்திருக்காங்க ஜெர்மனில். எதுலேருந்து படித்தாலும் கூட நீ எதுலேருந்து வேணாலும் படிக்கலாம், ஆனால் உலகப்பூர்வமாக ஒன்றை நீங்கள் விதைக்கணும் அப்படின்னா அதுக்கு புத்தகம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க.
ஏன்னா சுரக்கக்கூடிய அந்த அந்த அமிர்தம் வந்து த பெஸ்ட். இப்போ வாசிக்கிறதுக்கு பெஸ்ட்டாக சுரக்கிறது புத்தகம் வாசிக்கும் போது தானே. புத்தகம் வாசிக்கும் போது தான் அந்த அந்த சுரப்பி வந்து நல்லா சுரக்கு தான். அது நல்ல ரிஜிஸ்ட்ரேஷனாக தான் மைண்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் மைண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அதிக உதவியாக இருக்குமா புத்தகங்கள் பார்த்து வாசித்தோம்னா. அதாவது போன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் உங்களுக்கு கண் போயிடும், அப்புறம் உங்களுக்கு பல வகையான நோய் நொடிகள் வரும், உங்களோட மூளை பிரெயின் எஃபெக்ட் ஆகும், எல்லாமே இருக்குது அதில். ஆனால் புத்தகத்தில் எந்த வகையான நெகட்டிவ் இல்லையாங்க, படிக்க இத்தகைய கண்காட்சிகள் வழி கோலுகின்றன. வாசிப்பு மாதத்தை ஒட்டி புத்தக கண்காட்சியில் நூல்களுக்கு 70 விழுக்காடு வரை விலைக்கழிவு வழங்குகிறது ஜெயபக்தி. அதேவேளை மாணவர்கள் மதானி புத்தக பற்றுச்சீட்டை பயன்படுத்தியும் புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம். இப்போ நம்மெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும், ஆங்கிலம் பொதுவான மொழி, நம்ம படிச்சுதான் வழி இல்லை, அது உண்மையாக தேவை, அதனால் அதையும் படித்து கொள்வோம். ஆனால் அதே நேரத்தில் தமிழை மறக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு தமிழ் படிக்கின்ற ஆர்வம் நிறைய கூடியிருக்கு தமிழ் நம்ம நாட்டில். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாட்டிலேயே இன்றைக்கி மொரிஷியஸ்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்க கூட நிறைய தமிழ் புத்தகம் கேட்டிருக்காங்க என்கிட்ட. அதே போன்று மற்ற நாடு ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து வந்தாங்க, அவங்களும் தமிழ் புத்தகம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து தமிழுக்கான ஆர்வத்தை கூட்டியிருக்கு என்பதை நாம் உணர முடிகின்றது. இந்த வாசிக்கும் மாதத்திலே உங்களுக்கு சொல்கின்றேன், வாசிக்க தவிர்கள் இந்த மாதம் வாசிக்க போங்க, வாசித்து கொண்டிருக்கின்றவர்கள் நிறைய வாசி கத்துங்க. ஆர்வமுள்ளோர் ஜெயபக்தியின் அகப்பக்கத்தில் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். நாளும் தெரிய நாளும் படிப்போம் என்பது ஜெயபக்தி நிறுவனத்தின் சிந்தனை கோட்பாடு. அந்த நற்சிந்தனைக்கு ஊற்றுக்களம் அமைக்கின்றன இத்தகைய புத்தக கண்காட்சிகள். ₹1,37,660. கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் 7,340 பள்ளிகளுக்கு கடந்த ஆண்டு தொடங்கி இதுகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்ட மடிக்கணினிகள் எண்ணிக்கை பள்ளிகளில் இலக்கவியல் கல்வியை ஊக்குவிக்கும் முனைப்பாக அவை வழங்கப்பட்டதாக கல்வி துணை அமைச்சர் வோங் காவோ தெரிவித்தார். நாட்டின் நகர் புறநகர் பகுதிகளில் உள்ள 3,455 பள்ளிகளுக்கு 68,056 மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. 4,24,00,000 ரிங்கிட் செலவை அது உட்படுத்தியதாக துணை அமைச்சர் இன்றைய அவையில் குறிப்பிட்டார். 3,885 பள்ளிகளுக்கு 69,604 மடிக்கணினிகளை கல்வி அமைச்சு பகிர்ந்தளித்தது. B40 தரப்பைச் சேர்ந்த 150,000 மாணவர்களுக்கு 2021 முதல் இப்போது வரை ஹசானா அறவாரியம் வழி கல்வி அமைச்சு இலக்கவியல் உபகரணங்களை வழங்கியுள்ளது. இணைய வேகத்தை கூட்டவும் தரவு தொகுப்பை அதிகரிக்கவும் அரசு நுண்ணோக்குவதை வாங் சுட்டினார். இதற்கிடையில் 2023 தொடங்கி 2025 வரை பள்ளி கூடுதல் உணவு திட்டத்துக்கு வரலாறு காண அளவில் மதானி அரசு அதிக நிதியை ஒதுக்கியுள்ளதை வாங் குறிப்பிட்டார். அதன் ஒதுக்கீடு 149,030 கோடி ரிங்கிட்டை எட்டியுள்ளது. வறிய நிலை, பழங்குடி, சிறப்பு தேவை உடைய மாணவர்கள் அதன் வழி பயன்பெறுகின்றனர். மாணவர்களின் சுமையை குறைக்க சிற்றுண்டியகங்களில் உணவு விலை கண்காணிக்கப்படுவதாகவும் வாங் தெரிவித்தார். புடி மடானி உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட முன்னெடுப்புகளின் வலைதளங்களை உருவாக்கும் முனைப்பு செலவை உட்படுத்தவில்லை. அரசு ஊழியர்களான உள்நாட்டு வல்லுநர்கள் உதவியுடன் அவை உருவாக்கப்பட்டதாக நிதித்துறை அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்தார். உள்நாட்டு வசதிகள் பயன்படுத்தப்பட்டதால் ஒப்பந்தப்பள்ளி தொடர்பான சிக்கல்கள் எழவில்லை என துணை அமைச்சர் கூறினார். தனியால் வேளாண் மூலப்பொருள் ஆகிய கூறுகளை உள்ளடக்கிய பூடி மடானி உதவி திட்டத்தின் வழி மாதம் 200 ரிங்கிட் தொடர்புடையோருக்கு வழங்கப்படுகிறது. தீவக்கற்ப மலேசியாவில் உள்ளோர் 80 விழுக்காட்டினருக்கான டீசல் செலவுக்கு அந்த உதவித்தொகை விகிதம் போதுமானதாக அமையும் என அவர் கூறினார். புள்ளியியல் துறை தரவுகள் அடிப்படையில் லிம் அதனை கூறினார். இயங்கலை பகடிவதை சிறப்பு சட்டத்தை ஏற்றுவது தொடர்பில் கல்வியாளர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் பரிந்துரை ஆராயப்படுகிறது. டிக்டாக் கலைஞர் ஏ ராஜேஸ்வரி எனும் ஏசாவை மரணத்திற்கு இயங்கலை பகடிவதை இட்டுச் சென்றதை பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி அமைச்சர் எம் குலசேகரன் நினைவு கூர்ந்தார்.
இயங்கலை பகடி வதை தொடர்பில் கடுமையான நடவடிக்கை தேவை. டிக்டாக் கலைஞர் ஏசாவின் மரணம் குறித்த ஆழமான புலனாய்வை அரச மலேசிய போலீஸ் படை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கையை அமைச்சர் வெளிப்படுத்தினார். 2024 ஆணை உறுதிமொழி சட்ட திருத்த வரைவு மீதான விவாதத்தை நிறைவு செய்த போது குலசேகரன் இதனை தெரிவித்தார். 900,000+ அதிகமான உள்ளீடுகள் மலேசிய தேசிய நூலகத்தின் யூ புஸ்தாக்கா வலைதளத்தின் வாயிலாக உருவாக்கப்பட்டுள்ளன. 2011 தொடங்கி கடந்த மே வரை அவை உருவாக்கப்பட்டதாக தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் கே சரஸ்வதி தெரிவித்தார். யூ புஸ்தாக்கா வலைதள இலக்கவியல் சேவையை எப்போதும் பயன்படுத்தலாம் என துணை அமைச்சர் கூறினார். மின்னியல் நூல்கள், ஆய்வீடுகள், கல்வி தளவாடங்கள், இதழ்கள், நாளேடுகள் முதலியவற்றை மக்கள் அதன் வாயிலாக படிக்கலாம். நூல்களை இரவல் வாங்குதல், ஒளி நூல், தரவு தள சேவைகளும் அதில் வழங்கப்படுகின்றன. அனைத்து நூலகங்களுக்கான இலக்கவியல் நூலகம் குறித்த வழிகாட்டையும் வரையப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மாநில பொது நூலகம், பல்கலைக்கழக நூலகம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் இதுகாரும் 11 இலக்கவியல் நூலகங்கள் இயங்குவதாக செனட்டர் கே சரஸ்வதி இன்றைய அவையில் கூறினார். சுற்றுலாத்துறையில் 233 கூட்டுறவு சங்கங்கள் கடந்த ஆண்டு இறுதி வரை ஈடுபடுத்தப்பட்டன. தங்கும் விடுதிகள், இல்லவாச திட்டங்கள், சுய பாதுகாப்பு, சுகாதாரம், கைவினைப் பொருட்கள் இவற்றை உள்ளடக்கிய 39 நடவடிக்கைகள் அவற்றின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் ஈவான் பெனடிக்ட் தெரிவித்தார். தொடர்புடைய கூட்டுறவு சங்கங்களின் சுற்றுலாத்துறையில் ஈடுபட தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு பல்வேறு முன்னெடுப்புகளை தீவிரமாக மேற்கொண்டது. கூட்டுறவு சங்கங்களின் பொருட்கள், சேவைகள் முதலியவற்றை மக்கள் அறியும் வண்ணம் அவற்றுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் முனைப்பில் அரசு இறங்கியுள்ளது. 2026 மலேசிய சுற்றுலா ஆண்டை அந்த முனைப்புகள் மேம்படுத்தும் என அமைச்சர் கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நிகழ்கால தொழில்நுட்ப பயன்பாடு குறித்து ஆராயப்படுகிறது. நாட்டின் எல்லை பாதுகாப்பு முறைமை மேம்பாட்டு நடைமுறையாக ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக உள்துறை துணை அமைச்சர் ரத்துஸ்ரீ டாக்டர் சம்சுல் நசாரா தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் வழி பொருள்களை எளிதில் கண்டுபிடிக்கலாம் என துணை அமைச்சர் கோடி காட்டினார். போலியான சமிஞ்ஞை ஒளியை கண்டறியவும் எல்லை பாதுகாப்பை பாதுகாப்பு படையினர் மேம்படுத்தவும் அவை உதவும். அனைத்து எல்லைகளின் பாதுகாப்பும் அதன் வழி மேம்படும் என இன்றைய மக்களவை கூட்டத்தில் டத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் கருத்துரைத்தார். 2024 திருத்தம் செய்யப்பட்ட மருத்துவ சட்டம் முதல் வாசிப்புக்கு மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மருத்துவத்துறை சார்ந்தோரின் நிபுணத்துவ பயிற்சிகள் மற்றும் அவர்களின் அங்கீகாரம் தொடர்பான நிதி ஒதுக்கீட்டை மேம்படுத்த வழிகோலும் அதனை சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமர் தாக்கல் செய்தார். பயிற்சி மருத்துவர்களையும் மருத்துவ நிபுணர்களையும் முறையாக அங்கீகரித்து பதிவு செய்யும் உரிமையை மலேசிய மருத்துவ மன்றம் கொண்டிருக்க வேண்டும் என்பது உட்பட 13 திருத்தங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. முறையான பயிற்சிகளின் வழி மட்டுமே ஒரு மருத்துவ அதிகாரி மருத்துவ நிபுணராக அங்கீகாரம் பெற முடியும் என்பது மட்டுமின்றி அதற்கான சில நிபந்தனைகளும் வரையறுக்கப்பட்டுள்ளன. 2024 திருத்தம் செய்யப்பட்ட நடுவர் மன்ற சட்டமும் இன்று முதல் வாசிப்புக்கு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆசிய அனைத்துலக நடுவர் மன்ற மையத்தின் கட்டமைப்பை மேம்படுத்துவதன் வழி அதன் வட்டாரத்தில் மலேசியாவின் நிலையை மேம்படுத்தும் நோக்கத்தை அது கொண்டுள்ளது. 2005 நடுவர் மன்ற சட்டத்தில் மாற்றம் செய்யும் பரிந்துரை பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்துஸ்ரீ அசாலினா ஒத்மன் சயீட்டிடம் முன்வைக்கப்பட்டது. மலேசியாவுக்கும் ஆசிய ஆப்பிரிக்க சட்ட ஆலோசனை அமைப்புக்கும் இடையேயான துணை ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த சட்ட திருத்தம் வரையப்பட்டுள்ளது. அதிபர் தேர்தல் பரப்புரைகள் நடத்தப்படும் இடங்களில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உளவு நிறுவனத்துக்கு அந்த உத்தரவாதத்தை பிறப்பித்துள்ளார். அத்துடன் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு குறித்து விசாரிக்க சுயேட்சை புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்.
மில்வாக்கியில் குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாடு இன்று நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் எல்லா பாதுகாப்பு குறுகளையும் உறுதி செய்ய உளவு அமைப்புக்கு பைடன் பணித்தார். முன்னதாக பென்சில்வேனியாவில் தேர்தல் பரப்புரையின் போது டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுள் ஒருவர் தாக்குதலில் பலியான வேளை இருவர் பலத்த காயத்திற்கு இலக்காகினர். காயத்திற்கு இலக்கான டிரம்ப் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரின் உடல்நிலை தேறி வருவதாகவும் பைடன் கூறினார். டிரம்ப்புக்கு அமெரிக்க ரகசிய சேவை தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே டிரம்பை சுட்டதாக ஐயுறப்படும் ஆடவர் தனித்து செயல்பட்டாரா என்பது குறித்து விசாரிக்கப்படுவதாக பென்சில்வேனியா போலீஸ் தெரிவித்தது. அவருக்கு வேறு யாரும் உடந்தையாக இருந்தனரா என்பது குறித்தும் ஆராயப்படுகிறது. நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த டிரம்பை நோக்கி துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. அதில் அவர் நூலிழையில் உயிர் தப்பினார். சம்பவத்தின் போது அவரை சுட்ட ஆடவனை போலீசார் கைது செய்தனர். AR-15 ரக துப்பாக்கியும் அந்த ஆடவன் இடம் இருந்து பறிக்கப்பட்டது. மற்றொரு நிலவரத்தில் டிரம்பை கொல்ல முயன்றதாக ஐயுறப்படும் 20 வயது ஆடவர் ஓட்டிய காரில் இருந்து வெடிபொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தாமஸ் மேத்யூ குரூக்ஸின் காரிலும் வீட்டிலும் என மொத்தம் 3 வெடிபொருள்களை விசாரணை குழு கண்டெடுத்தது. அந்த வெடிபொருள்கள் எதற்காக பயன்படுத்தப்படவிருந்தன என்பது ஆராயப்படுகிறது. நேபாளத்தின் பிரதமராக 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் கட்கா பிரசாத் சர்மா ஒலி. பொது உடைமை அரசியலுக்கு தமது வாழ்நாளை அர்ப்பணித்த 72 வயது KP சர்மாவின் இந்த 4 முறை பதவியேற்பு நேபாளத்தின் மறுமலர்ச்சிக்கு வித்திடும் என நம்பப்படுகிறது. நேபாள காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் புதிய அரசாங்கத்தை விரைவில் அமைக்க ஆயத்தமாகி வருகிறார் அந்நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருமான KP சர்மா. 3 கோடி மக்கள் தொகை கொண்ட அந்த இமயமலை நாட்டில் இதுநாள் வரை இரு மாபெரும் பொருளாதார வல்லரசுகளான இந்தியா மற்றும் சீனாவின் நிழலில் மறைந்திருந்தது. அவ்விரு நாடுகளின் ஆதரவையும் நேபாளம் சமமாக பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதிகமாக புதுடில்லியை சார்ந்திருப்பதை தவிர்க்கும் விதமாகவும் தமது நிர்வாகத்தின் போது KP சர்மா சீனாவை அணுகினார். 2015 தேர்தலில் வெற்றி பெற்று முதன்முறையாக அவர் நேபாளத்தின் பிரதமரானார். பின்னர் 2018 தேர்தலிலும் அவர் அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டார். நிலையற்ற அரசியல் சூழலினால் பின்னர் 2021 மீண்டும் அவர் பிரதமராக பணியமர்த்தப்பட்டார். பல அரசு சார் நிறுவனங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த KP சர்மா நேபாளத்தின் அசைக்க முடியாத அரசியல் தலைவராக அண்மைய ஆண்டுகளில் உருவெடுத்திருக்கிறார். யூத படையின் அட்டூழியங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. மத்திய காசா நூசெய்ராட்டில் உள்ள பள்ளி ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர். அந்த தாக்குதல் பயங்கரவாதிகளை குறிவைத்தே நடத்தப்பட்டது என இஸ்ரேல் வழக்கம் போல கூறிக்கொள்கிறது. காசாவின் நூசெய்ராட் பகுதியில் ஐநா வழி நடத்தும் அபு அராபான் பள்ளியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தங்களது வசிப்பிடங்கள் தாக்கப்பட்டதால் பொதுமக்கள் அந்த பள்ளியில் தஞ்சம் புகுந்துள்ளனர். அவர்களின் தற்காலிக வசிப்பிடமாக உள்ள அந்த பள்ளியின் மீது கடந்த 8 நாட்களில் நடத்தப்பட்ட 5வது தாக்குதல் இது. அந்த தாக்குதலில் பலியானோரில் பெரும்பாலானோர் பெண்களும் சிறாரும் ஆவர். அடைக்கலம் நாடியிருக்கும் பாலஸ்தீன மக்களின் தற்காலிக இருப்பிடத்தில் நடத்தப்படும் இத்தகைய கொடூர தாக்குதல் குறித்து உடனடி விசாரணை நடத்த வேண்டும் என பிரான்சும் ஜெர்மனியும் வலியுறுத்தின. ஒட்டகத்தை குட்டிக்கோ, குப்பையை போட்டுக்கோ. பிரான்ச் பருவ மங்கையர் இருவரின் செயலை பார்த்தால் இப்படித்தான் வருணிக்க தோன்றுகிறது. கடற்கரையில் தூய்மையை பேண அவர்கள் இந்த நூதன முறையை கடைபிடிக்கின்றனர். எப்படி அது சாத்தியமானது என்பதை வாருங்கள் அறிந்து கொள்வோம். ஃப்ரான்டினியான் தென் பிரான்சில் உள்ள ஒரு நகர். விடுமுறை காலங்களில் அந்த நகரை ஒட்டியிருக்கும் கடற்கரைக்கு ஐரோப்பியர்கள் படையெடுப்பது வழக்கம். பொழுதை உல்லாசமாக போக்கும் அவர்கள் ஏனோ தூய்மையை பேண மறந்து விடுகின்றனர். அதனால் ஆங்காங்கே வீசப்படும் குப்பைகள் கடற்கரையின் எழிலை பாலாக்குவதுடன் வளி மாசுக்கும் வித்திடுகின்றன. உண்மையில்
அந்த கடற்கரை நெடுகிலும் குப்பை தொட்டிகள் வைக்கப்படவில்லை. இப்படியே விட்டால் அந்த பகுதியின் அழகு என்னாவது? அதனால் ஒட்டகங்களை கொண்டு குப்பைகளை அள்ளும் முயற்சியை கொரலி லெமோர், சிசிலி லெமோர் சகோதரிகள் கையாள்கின்றனர். அவர்கள் இருவரின் இந்த நூதன முறையை கடற்கரை சுற்றுப்பயணிகள் தொடக்கத்தில் வியப்பாகவே பார்த்தனர். காலப்போக்கில் ஒட்டகங்களின் தோளில் கட்டப்பட்டிருந்த கோணிகளில் மக்கள் குப்பைகளை போட தொடங்கினர். கடல் மண்ணில் ஒட்டகங்களின் கால் பட்டால் குப்பைகளை அவை சுமந்து வரும் கோணிகளில் போட வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மத்தியில் இயல்பாகவே மேலோங்குகிறது. கோணிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தூய்மையை பேணும் இந்த தேவதைகள் நகரில் உள்ள குப்பை தொட்டியில் போடுகின்றனர். மாற்றி யோசித்தால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை என்பதை சாத்தியமாக்கி இருக்கின்றனர் லிமோ சகோதரிகள். ஈராயிரத்து 2024 கிண்ணத்தை 4வது முறையாக வென்றது ஸ்பெயின். இறுதியாட்டத்தில் இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கிண்ணத்தை வசமாக்கியது ஸ்பெயின். ஜெர்மனி பெர்லினில் விறுவிறுப்பாக தொடங்கிய ஆட்டத்தின் முற்பகுதியில் இரு அணிகளும் கோல் புகுத்தவில்லை. பிற்பகுதி ஆட்டத்தின் 47ஆம் நிமிடத்தில் ஸ்பெயின் அணிக்கான முதல் கோலை நிக்கோ வில்லியம்ஸ் அடித்தார். அதற்கடுத்து 73ஆவது நிமிடத்தில் இங்கிலாந்து அணியின் கோல் பாமர் உதைத்த பந்து கோலானது. ஆட்டத்தின் 86ஆவது நிமிடத்தில் ஸ்பெயின் ஆட்டக்காரர் மிக்கேல் ஓயாசபால் கோல் அடித்து தனது அணியின் வெற்றியை உறுதி செய்தார். கூடுதல் நேரத்தில் இங்கிலாந்து கோல் அடிக்காததால் இறுதியில் ஸ்பெயினின் அணி 2-1 என வென்று கிண்ணத்தை தட்டிச் சென்றது. 1964, 2008 மற்றும் 2012 பிறகு ஸ்பெயின் 4வது முறையாக ஈரோ கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. ஈரோ பருவத்தின் சிறந்த இளம் வீரருக்கான விருதை ஸ்பெயின் அணியின் 17 வயது வீரர் லெமினி யமால் வென்ற வேளை ஸ்பெயினின் ரோட்ரி தலைச்சிறந்த ஆட்டக்காரருக்கான விருதை தட்டிச் சென்றார். அமெரிக்க கிண்ணத்தை 16ஆம் முறையாக வென்றது அர்ஜென்டினா. இறுதியாட்டத்தில் அந்த நடப்பு வெற்றியாளர் கொலம்பியாவை ஒற்றை கோலில் வீழ்த்தியது. அர்ஜென்டினாவுக்கான அந்த வெற்றி கோலை லவுசாரோ மார்டினெஸ் புகுத்தினார். அமெரிக்க நேரப்படி 8:00 தொடங்க வேண்டிய அந்த ஆட்டம் பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக அரை மணி நேரம் தள்ளி நடத்தப்பட்டது. நுழைவுச்சீட்டு இல்லாதோர் அரங்கினுள் அத்துமீறி நுழைய முற்பட்டதால் அங்கு சலசலப்பு மூண்டது. 66ஆவது நிமிடத்தில் அர்ஜென்டினா கேப்டன் லியோனல் மெஸ்ஸி காயம் காரணமாக ஆட்டத்தை தொடரவில்லை. அவருக்கு பதிலாக நிக்கோலாஸ் கொன்சாலேஸ் களம் இறக்கப்பட்டார். முழுநேர ஆட்டத்தின் போது இரு அணிகளும் கோல் புகுத்தவில்லை. கூடுதல் நேரத்தின் 112ஆவது நிமிடத்தில் அர்ஜென்டினாவுக்கான வெற்றி கோலை லாதாரோ மார்டினெஸ் அடித்தார். சகவீரர் ஜோவானி லோசால்சோ தட்டி கொடுத்த பந்தை அவர் லாவகமாக கோலாக்கினார். உச்சக்கட்ட கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கிறது பியூனஸ் ஐரஸ் நகரம். அந்த அர்ஜென்டினா தலைநகரில் குழுமியிருந்த மக்கள் ஆரவாரத்துடன் ஆர்ப்பரிக்கின்றனர். அர்ஜென்டினா அமெரிக்க கிண்ணத்தை தக்க வைத்துக் கொள்வதை பார்க்க அவர்கள் 112ஆவது நிமிடம் வரையில் காத்திருக்க வேண்டியிருந்தது. தங்களது காத்திருப்பு வீண் போகவில்லை என அர்ஜென்டினிய ஆதரவாளர்கள் குதூகலத்தில் ஆடி பாடுகின்றனர். 2021 கிண்ணத்தை வென்ற அந்த தென் அமெரிக்க நாடு 2022 உலக கிண்ணத்தையும் வசமாக்கியது. அமெரிக்க கிண்ணத்தை மீண்டும் வென்றிருப்பதால் அர்ஜென்டினா குடிமக்கள் எல்லையில்லா ஆனந்தத்தில் கூத்தாடுகின்றனர். மறக்க வேண்டாம். இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவர் செய்த உதவியை என்னாலும் மறக்க கூடாது என்றும் நன்றி மறவாதிருத்தல் மாந்த பண்பு என அறிவுரைக்கிறார் புலவர் உலகநாதர். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.